ஏசாயா பழைய ஏற்பாட்டில் 867வது பக்கம் 61வது அதிகாரம் 7வது வசனம் படிக்கிற கவனிங்க. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும், இலட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டா. ஒரே வசனத்தை 4 பகுதிகளாய் இந்த இடத்துல ஆண்டவரே தன் வாயை திறந்து சொன்ன வாக்குதத்த வார்த்தை. ஒரே வசனத்துல 4 வாக்குதத்தம். எத்தனை சந்தோஷம் இந்த இந்த வசனத்தை படிக்கிறப்போ ஒரு குஷி, ஒரு மகிழ்ச்சி உண்டாகணும். ஆண்டவரே உங்களை பார்த்து சொல்றாரு, என் அன்பு மகனே மகளே, நீ எத்தனை வருஷம் எத்தனை தடவை வெட்கப்பட்டு இருப்ப, தலை குனிந்திருப்ப, அவமானப்பட்டு இருப்ப, எத்தனை பேர் உன்னை தகாததெல்லாம் பேசி உன்னை நிந்தித்து பழி பழி பாடுகள் வேதனை போராட்டம். ஏன் குடும்பத்துல இருந்து எடுங்க, குடும்பத்துல இருந்து எடுங்க. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை வந்துருச்சு. அட எத்தனையானா திட்டி பேசிக்கிட்டோம், பிரச்சனை இல்லை. ஆனா அந்த புருஷன் என்ன பண்ணிட்டான், அந்த மனைவி சொந்த சரீரம்னு இருக்குது அப்படி நினைக்காம தன் மனுனுடைய உள்ள வேதனைப்படும்படி அசிங்கமான ஒரு வார்த்தையை பேசிட்டான். பேசத்தகாத ஒரு வார்த்தையை. மனைவியை பற்றி நல்லா தெரியும், அவள் எந்த தவறும் செய்யாதவள், பரிசுத்தமான ஒரு பெண். அவங்க அப்பா அம்மா பக்தியில பரிசுத்தத்துல வளர்த்திருக்கிறார்கள். தப்பான பாதையில் போனவள் அல்ல, கற்பனேறி தவறாத ஒரு பெண் என்று தெரிந்தும் கோபத்துல என்ன பண்ணா, நீ நடத்த கெட்டவா, நீ ஒரு விபச்சாரி, நீ ஒரு வேசி அப்படின்னு பேசிட்டான். உள்ளம் உடைந்த அந்த பெண்மணி போயிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான். என் சொந்த புருஷனே இப்படி சொன்னப்போ நான் ஏன் அந்த உலகத்துல வாழணும் அப்படின்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போயிட்டா. அந்த பெண் தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கு காரணம் யாரு, உங்க திருவாய கொஞ்சம் மலருங்க, யாரு, அந்த பெண்ணினுடைய கணவன். வசனத்தை படிச்சு பாருங்க, என்ன திட்டினாலும் நீங்க அந்த முடிவுக்கு வரவே கூடாது, தற்கொலை பண்ணிக்கணுன்ற எண்ணம் வரவே கூடாது. என் ஆண்டவர் இயேசுவுக்காக நான் வாழ்ந்து காட்டுவேன், அவமானங்கள் போராட்டங்கள் துன்பங்கள் நிந்தை எது வந்தாலும் சரி, என் ஆண்டவர் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். அன்பு சகோதரா சகோதரி, நீ பட்ட உன்னுடைய வெட்கத்திற்கு பதிலாக ஆண்டவர் உனக்கு இரட்டிப்பான பலனை தரப்போகிறார். கையை தட்டு, பட்டப்பட்டா பட்டப்பட்டா பட்டப்பட்டா. ஆமே. எவ்வளவு ஆறுதலான வார்த்தை பா, உன்னுடைய வெட்கம். அந்த பெண்மணி அந்த நேரத்துல உணர்ச்சி வசப்படாம ஷார்ட் டெம்பர் ஆகாம ஒரு ஊழியர்கிட்ட, இந்த ஐயா மாதிரி ஒரு பாஸ்டர் கிட்ட வந்து, இந்த மாதிரி என் புருஷன் என்ன கேவலமா பேசிட்டாரு ஐயான்னு சொல்லி இருந்திருந்தா, ஐயா ஆறுதலான வார்த்தையை சொல்லி இந்த வாக்கு தத்தத்தை சொல்லி அந்த பெண் தற்கொலை பண்ணாம தடுத்திருப்பா. ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு போய் தற்கொலை பண்ணி கொண்டார். தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு இருக்கிற தைரியத்துல 10ல் 1 பங்கு தைரியத்தை நீ வாழ்வதற்கு பயன்படுத்தினாலே நீ சந்தோஷமா அந்த உலகத்துல வாழ முடியும். அல்லேலூயா. நானெல்லாம் சின்ன பையனா இருக்கிறப்ப சும்மாவே அவங்க அப்பா அம்மா கோபத்துல போய் எங்க சாப்பிடான்னு வாங்க, போய் போய் செத்து விடுவான். அதுக்கு அந்த நேரத்துல அவங்க கோபம் யோசிக்கிறது இல்லை, என்ன வசனம் தெரியல, அறியாமையின் காலம், பைபிளை படிச்சது இல்லை. ஆனா இப்ப பாருங்க, பைபிள் உங்க கையில இருக்குது. ஐயா அடிக்கடி பைபிளை எடுத்து காட்டுறாரையா, அதுலதான் அந்த வாழ்க்கை இருக்குது. அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சார் பைபிள் எடுத்து படி. எப்படி உடம்புக்கு சாப்பாடு, அது போல ஆவிக்குரிய சாப்பாடு. உடம்புக்கு எப்படி சாப்பிடுறோம், சரீரம் சாப்பிட்டா தானே நல்லா, உடம்புக்கு சாப்பிட்டா தானே உடம்பு நல்லா இருக்கும். அது போல ஆவிக்குரிய ஆகாரமாகி அந்த தேவனுடைய வார்த்தையை சாப்பிட்டாதான் ஆவிக்குரிய வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, நம்மளோட மனநலம் நல்லா இருக்கும். படிக்கிறீங்களா, நான் ஐடிஐ படிக்கிறப்போ
புதுசா ஒரு பைபிள் வாங்கறதுக்கு என்கிட்ட பைபிள் ஏற்கனவே இருந்தது பழைய பைபிள். ஆனாலும் எனக்கு ஒரு ஆசை புதுசா ஃப்ரெஷ்ஷா வாங்கணும்னு. என் சொக்காவை வித்து, ஏன்னா பைசா கிடையாது கையில, என் சொக்கா மூணு சொக்கா அதுல ரெண்டு ரொம்ப டேமேஜ். இப்படி பார்த்தா வீரமங்கலம் பந்தி குப்பமே தெரியும். அதை வாங்குவானா? யாருனா வாங்க மாட்டான். அதனால ஒரு சட்டை லைட் ரோஸ், இங்க ஒரு ரோஜாப்பூ, அந்த லைட் ரோஸ்ல ஒரு திக் ரோஸ் ராஜாப்பூ படம் பஞ்ச் பண்ணிருக்கோம். அது மேலேயே கண்ணு. என் கூட படிக்கிற ஒரு பையனுக்கு இதை கொடுத்துட்றான். எனக்கு டே பவுல இதை எனக்கு கொடுத்துட்றா டேய் அப்படின்னு கேட்டுருப்பான். நேரம் வந்துச்சு ஸ்பெஷல் துவையல், அதை போட்டு துவைச்சு ஆயின் பண்ணி கடையில் கொடுத்து ஆயின் பண்ணி, அப்பெல்லாம் ஒரு 20-10 பைசா அதை ஆயின் பண்ணுறதுக்கு அழகாக புதுசு மாதிரி கொண்டாந்து கொடுத்து 10 ரூபா கொடுன்னு, 10 ரூபா கொடு கொடுத்துட்டான். அந்த 10 ரூபா கொண்டு போய் வேலூரில் விருதம்பட்டில் பிஒய்எம் அப்படின்னு ஒரு கிறிஸ்தவ ஸ்தாபனம், மிஷினரி ஸ்தாபனம் இருக்குது, அங்கே கொண்டு போய் கொடுத்து புதுசாக முதல் முதல் ஒரு பைபிள் வாங்கினேன். படிக்க 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 என் உள்ளமெல்லாம் பரவசம் அடைந்தது. அலேசம் அலேலூயா. 6 தடவை தொடர்ந்து திரும்ப 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 அந்த பைபிள் ஒரு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட இருக்குது, பேப்பர் பீஸ் பீஸாக தனித்தனியாக வரும். 1977 வாங்கினேன் அந்த பைபிள். அதுக்கப்புறம் பாருங்க எத்தனையோ பைபிள் பணம் கொடுத்து, ஒரு பைபிள் 1200 ரூபாய் கொடுத்து கூட வாங்கியிருக்கு. இணை வசன வேதாகமம் அப்படியெல்லாம் இருக்கு, டேக்ஸ் பைபிள் உலகத்திலே அதான், அது கூட வாங்கிட்டேன். ஆசை தீரல. சாப்பாடு பிரியாணியா இருந்தா ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தனாலும் 4 நாள் வச்சிருந்து சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிட்றோம், யாருக்கும் கொடுக்க மனசே வரல. என்னடா பிரியாணி அவ்வளோ டேஸ்டா? அது போல ஆவிக்குரிய ஆகாரமாக இருந்த தேவனுடைய வார்த்தைய டேஸ்ட் பண்ணி டேஸ்ட் பண்ணி டேஸ்ட் பண்ணி படி, ரட்டிப்பான நன்மை ஆண்டவர் உனக்கு தருவார். உன்னுடைய வெட்கத்திற்கு பதிலாக ரட்டிப்பான ஆசீர்வாதம், எல்லாரும் சொல்லுங்க, ரட்டிப்பான ஆசீர்வாதம் உனக்கு உண்டாகும். ரட்டிப்பான ஆசீர், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடு, இது முதல் ஆசீர்வாதம். பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், இரண்டாவது ஆசீர்வாதம். இதுதான் ரட்டிப்பான ஆசீர்வாதம். எனக்கு தேவனுடைய ராஜ்யத்தை தேட மனசு வராதே, நான் எப்படினாலும் இருப்பேன், என் இஷ்டத்துக்கு நான் வாழ்வேன், ஆனா ரட்டிப்பான ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு கிடைக்கணும்னா கொடுப்பாரா? கொடுக்க மாட்டேன். ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம், கடையில் பார்த்துருக்கிறீங்களா? ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம், ஒரு புடவை வாங்கினால் ஒரு புடவை இலவசம். அதுபோல நீ ரட்சிப்பை ஜெபித்து பாவ அறிக்கை செய்து நீ ரட்சிக்கப்பட்டால் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், பணம், செல்வாக்கு, இடம், வீடு, வசதி, ஆரோக்கியம் எல்லாம் இலவசம். அலேசும் அலேலூயா. பாஸ்டர் பெஞ்சமின் அண்ணனை ஆரம்ப காலத்திலிருந்து நாங்கள் பார்க்குறோம். ஒரு எளிமையான சாப்பாட்டு கூட வழி இல்லாத நிலைமையில தான் அவர் தன்னுடைய விசுவாச வாழ்க்கையை ஆரம்பித்தார். எளிமையான ஒரு வியாபாரம், எளிமையான ஒரு வாழ்க்கை. நாங்களும் கவனிச்சுட்டு தான் வரோம். அவருடைய அந்த உற்சாகம், ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பு, ஜபம், தியாகம், எந்த ஊழியக்கார பார்த்தாலும் காணிக்கை கொடுக்காம அனுப்பவே மாட்டார். அந்த காலத்துல இருந்தே அல்லேலூயா, ஊழியத்துல உற்சாகம். இன்னைக்கு போய் பாருங்க, ஆண்டவர் அருமையா அவர் ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார். பிரைஸ் லார்ட் அல்லேலூயா. ஆசீர்வதிக்க 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 உன்ன அவர் ஆண்டவருக்காக கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். உன்ன ஒரு பெரிய ஆசீர்வாதம் கொடுத்தா இன்னொரு இடத்துல இடம் வாங்கி இந்த மாதிரி சர்ச்சை கட்டிடுவார். அல்லேலூயா. உலகத்தை விட்டு போறதுக்குள்ள, மண்டைய போடுறதுக்குள்ள ஏதாவது இன்னும் ஆண்டவருக்காக செய்யணும்ன்ற ஆசை தான் அவருக்கு இருக்குது. பொதுவாக பெற்றோர் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுவாங்க? நல்லா சம்பாதி, நல்லா சம்பாதி, பெரிய ஆளாகும். இப்போ மேடையில் என் கண்ணு எதிர்க்காக உங்கள் கண்ணு எதிர்க்கா என்ன சொன்னார்? வியாபாரம், பணம் சம்பாதிக்கிறதுல என் பசங்க இருக்கக்கூடாது, அவங்க ஊழியத்தில் உற்சாகமாக வளரணும். கர்த்தர் நடத்துவார். பிரைஸ் லார்ட் அல்லேலூயா. அப்ப அவர் ஆசை கம்ப்ளீட்டா
அந்த ஆவிக்குரிய ட்ராக்ல உள்ள போயிடுச்சு, ஆவிக்குரிய உலகத்துக்குள்ள போயிடுச்சு. அதுவும் சகோதரி அவர்கள் இந்த உலகத்தை விட்டு போயிட்ட பிறகு கிறிஸ்துக்கு ஒரு பைத்தியமா மாறிட்டார். அந்த அன்பையும் ஆண்டவர் மேல வச்சுட்டார். எனக்கு ஒண்ணு யாரும் கிடையாது, ஆண்டவர் தான் எல்லாமே. அவங்க போய் ஜெபம் பண்றாங்களா என்னமோ தெரியல, என் கணவர் சோர்ந்து போகாம, அப்பா ஏசப்பா நீங்க தான் காப்பாத்தணும், அவர் நல்லா ஊழிய செய்யணும். ஏன்னா பரிசுத்தவான்கள் பரலோகம் போயிட்டா அவங்க ஆண்டவரோடு கூட இருக்கிறாங்க, கரெக்டா? அப்ப நம்ம ஜெபம் பண்றது ஆண்டவருக்கு மட்டும் கூட இருக்கிறவங்களுக்கும் அது கேக்குது, பரிசுத்தவான்களும் கேக்குறாங்க நம்ம ஜெபத்தாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. வெட்கப்பட்டீங்களா? எத்தனை தடவை வெட்கப்பட்டீங்க? எத்தனை எத்தனை ஷேம், அவமானம், நிந்தை, சொந்தக்காரங்க, மனைவி மனைவினால புருஷனுக்கு அவமானம் எவ்வளவு இடத்துல, புருஷனால மனைவிக்கு அவமானம் எத்தனை முறை, எத்தனை இடத்துல. பயப்படாதே, ஆண்டவர் உன்னை பல மடங்கு ஆசீர்வதிப்பார். அல்ல சொல்லுங்க. அற்பர் கிறிஸ்தவர்கள் அதே போலதான் சமுதாயத்துல. இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்கள், பவுல் எழுதுகிறார், இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வெட்கமும் அவமானமும் வரும் பொழுது வைராக்கியம் வரவே கூடாது, பழிக்கு பழி வாங்கவே கூடாது. இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்கள். எப்படி? கன்னத்தில் அரைந்தார்கள், முள்முடி சூட்டினார்கள். எல்லாத்தோட எனக்கு என்ன வேதனை தெரியுமா? ஒரு போர் சேவகன் காரி துப்பினார், எவ்வளவு வேதனை. அப்படின்னா சொன்னார் அவரு, அப்படின்னா பண்ணாரு. காரி துப்புற அளவுக்கு அவர் என்ன பண்ணார்? தீர்க்கு பாருங்க, தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாய் முள்முடி சூட்டப்பட்டது, அடிக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டார், அடி எல்லாம் ரைட்டு. அவன் பாருங்க அப்பா, எந்த அளவுக்கு அவர் மேல ஒரு கோபம் வைராகி வச்சிருந்திருப்பான். சாதாரணமா கூட துப்பலையா, காரி துப்பினான். இயேசு கிறிஸ்து அப்ப கூட அவனை ஒரு தகப்பன் தன் பிள்ளைய பார்க்கற மாதிரி தான் பார்த்தார், அன்பா தான் பார்த்தார். எதையும் தாங்கும் சகிப்பு தன்மையை அவருக்குள்ள பிதாவானவர் வைத்திருந்தார். அவர் நினைச்சிருந்தா அப்படி கையை நீட்டிருந்தான் பஸ்மமா போயிருப்பான். ஒரே வார்த்தை பிதா சொல்லியிருப்பாரு, மகனே சபிச்சிடாத, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் சாபம் போடாதீர்கள். நம்மில் ஒருவராக தான் இயேசு வாழ்ந்து காட்டினார். நம்மை போல பாடுள்ள மனிதனாய் வாழ்ந்து கொண்டுதான் பொறுமையாய் சகித்தார். பாடுகள் வேதனைகள் நமக்காக பொறுமையாய் சகித்தாரே, யாவும் செய்து முடிப்பார் நமக்காக, யுத்தம் செய்து ஜெயித்தார் நம் இயேசு, யாவும் செய்து முடிப்பார் நமக்காக, யுத்தம் செய்து ஜெயித்தார் நம் இயேசு, கல்வாரி மேட்டிலே எனக்காக இரத்தத்தை தானமாக தந்தார், கல்வாரி மேட்டிலே நமக்காக இரத்தத்தை தானமாக தந்தார். பாடுகள் வேதனைகள் நமக்காக பொறுமையாய் சகித்தாரே, பாடுகள் வேதனைகள் நமக்காக பொறுமையாய் சகித்தாரே, யாவும் செய்து முடிப்பார் நமக்காக, யுத்தம் செய்து ஜெயிப்பார் நம் இயேசு, யாவும் செய்து முடித்தார் நமக்காக, யுத்தம் செய்து ஜெயித்தார் நம் இயேசு. நம்ம நினைக்கிறோம் பரிதாபமா, எல்லாரும் பரிதாபப்படுற அளவுக்கு இயேசு அலங்கோலமா சிலுவையில மரித்தாரு, உயிரை கொடுத்தாரு. உண்மை, அது நம்முடைய அலங்கோலம், நம்முடைய பரிதாபம், நம்முடைய துக்கம், நம்முடைய வேதனை, நம்முடைய தரித்திரம், நம்முடைய நோய்கள், நம்முடைய பாவங்கள் சிலுவையிலே சுமந்தார். அவர் சிலுவையில உயிரை விட்டப்ப ஒண்ணு நடந்தது தெரியுமா? சாத்தானின் தலை நசுக்கப்பட்டது. எல்லாம் ஒரு அலட்சம், அல்லேலூயா.
நாயாயுத இயேசு சிலுவையில உயிரை விட்டப்ப சாத்தானின் தலை நசுக்கப்பட்டதா? ஆம். சாத்தானுக்கு என்ன டார்கெட்டு? பயத்தை கொடுத்து சிலுவையில மறிக்காத படிக்கு இயேசு தப்பிச்சிட்டாருன்னா அப்புறம் நம்ம கேலி பண்ணலாம், கிண்டல் பண்ணலாம். தேவகுமாரன், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற பூமிக்கு அனுப்பப்பட்ட தேவகுமாரன், உயிருக்கு பயந்து கொண்டு சிலுவையில மறிக்காதபடி தப்பித்து கொண்டாயா? கேள்வி பண்ணலான்னு அவன் நினைச்சான். ஏன்னா இயேசு பூமிக்கு வந்தது பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற சிலுவையில அறையப்பட வேண்டும். எதிர்பார்த்து நேக்கிறோம், எப்படியாவது சிலுவையில இருந்து இவரை இறைக்கணும், அப்ப நம்ம ஜெயிச்சு மாறிடும். அதனால்தான் ஏவி விடுறான் பாத்தீங்களா, நீ கிறிஸ்துவா, நீ தேவகுமார் என்பது உண்மையானால் சிலுவையில இருந்து இறங்கி வா. எவ்வளவு வெட்கப்பட்டிருப்பார் இயேசு அப்பா. அது நம்முடைய வெட்கம், அவர் ஏற்றுக்கொண்டார். அவமானம். நானா இருந்தா நீங்களா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? தப்புனி இறங்கி வந்துருப்போம் இல்ல? என்னடா பண்ணுவ? இன்னும் இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு நினைச்சு பாருங்க, நீ தேவகுமார் என்பது உண்மையானால் சிலுவிலிருந்து இறங்கி வான்னு சொன்ன உடனே இயேசு சிலுவிலிருந்து இறங்கி வந்து அந்த சிலுவை அப்படி கையில் எடுத்து ஓமார்த்த தலைமுறை டமால் டமால் டமால்னு போட்டு அங்கே 50 பேர் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லி இருந்தார்னா அந்த கல்வாரி மலை மேல மட்டும்தான் அவர் ஹீரோ. உலகத்துக்கு ரட்சிப்பு வந்திருக்காது. அமைதியா இருந்ததுனாலதான் உலகத்துக்கே ரட்சகராக மாறினா. கைய தட்டு. எப்படி? மனு குலத்தின் பாவத்துக்காக சிலுவையில் அறையப்பட்டு உயிர் கொடுத்த இயேசுவை அப்போஸ்தலர் 4 சொல்லுகிறது, இந்த இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்திலே ஒரே ஒரு கல்லறை தான் திறந்திருக்குது, இயேசு உயிர் தெரிந்த காலியான கல்லறை. மீது எல்லா கல்லறையும் மூடி இருக்கு. இப்ப சொல்லுங்க என்ன பண்ண முடியும்? இயேசு உயிரோடு எழுந்துட்டாரு. யாரெல்லாம் அவரை சிலுவையில அறைந்த பொழுது ஆர்ப்பரித்தார்களோ இப்ப இயேசு உயிர் தெரிந்த பிறகு வெட்கப்பட்டு தலை குனிந்தார்கள், ஓடி போனார்கள், தலை தெரிக்க ஓடி போனார்கள். இயேசு உயிர் தெரிந்த பொழுது பருட்டி அடித்துக் கொண்டு ஓடி போனார்கள். பிலாத்து அரண்மனையில, ராஜாவே இயேசு கல்லறையில இல்லை, உயிர் தெரிந்தார். அவனுங்களே சாட்சி சொல்றான். உயிர் தெரிந்த இயேசுவை துதிக்கிற நீங்கள் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் சீக்கிரமா வரப்போகுது. ஜனவரி பிப்ரவரி மார்ச் 3 வெட்கப்பட்டீங்களா? துன்பத்தை அனுபவித்தீர்களா? அவமானமா? சோதனைகளா? இந்த ஏப்ரல் மாசம் ரட்டிப்பான பலன் இயேசு உங்களுக்கு தரப்படாரு. கையை தட்டு பட்டப்பட்டா. ஆமென். விசுவாசிக்கணும். செய்தியை கேட்க 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 விசுவாசம் அப்படியே வளரணும். எங்கேயோ யோசனை பண்ண இருக்கக்கூடாது. செய்தியை கவனி. ஆண்டவர் உன்னோட பேசுறாருமா? ஐயா வெக்கப்படாதே, நீ எந்த சூழ்நிலை வந்தாலும் பைபிளை எடுத்து படி, ஜபம் பண்ணு. போராட்டம் இல்லாம பரலோகம் கிடையாது, சிலுவை இல்லாம சிங்காசனம் கிடையாது. நமக்கு ஆகாரமே பிரச்சனை தான், நமக்கு உப்புமாவே போராட்டம் தான், நமக்கு பொங்கல் அவமானம் தான், நம்மளுக்கு பிரியாணி வருகிற நிந்தனைகள் தான். நிந்தனைகள், போராட்டம், அவமானம் எது வந்தோ வரட்டும், அதெல்லாம் கர்த்தருக்கு வந்த மாதிரி உனக்கு அல்ல. அவர்கள் உன்னை அல்ல, என்னை நிந்திக்கிறார்கள். மகனே மகளே பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன் பக்கம் நான் நின்று உனக்கு ஜெயத்தை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. எதிர்வரும் சோதனைகளை, எதிர்வரும் போராட்டங்களை, எதிர்வரும் பிரச்சனைகளை பாவம் செய்யாமல் ஆண்டவர் இயேசுவை கொண்டு அதை ஜெயிக்க வேண்டுமா? அமைதியாரு, ஜபம் பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணு, இருக்கிற போராட்டத்திலயோ நல்லதை செய்யு.
நாலு பேருக்கு நல்லதை செய்ய. அப்பா உன்னுடைய சூழ்நிலைகள் தலைகளா மாறும். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நான் சொல்ல போற வார்த்தைய, இன்னைக்கு இருக்கிற உங்க பிரச்சனை நாளைக்கும் இருக்கும்னு நினைக்காத, நாளைக்கும் அது இருக்கும்னு நினைக்காத. ஒரே ராத்திரியில கர்த்தர் காரியங்களை தலைகளாக மாற்ற முடியும். விசுவாசிக்கிறீங்களா? எஸ்தர் புஸ்தகத்தை வீட்டுல போய் படிச்சு பாருங்க, ரிலாக்ஸா. ஆமானு ஆமானு ஒருத்தன் தான், முர்தேகாய்னு ஒரு நல்ல மனுஷன், தேவனுடைய மனுஷன். அவங்க சொந்தக்கார பொண்ணு தான் எஸ்தர். இவர் தான் வளர்த்தது, சகோதரனுடைய பொண்ணை வளர்த்து தூக்கி வளர்த்தது சித்தப்பா. அப்போ இந்த முர்தேகாய, இந்த முர்தேகாய நாளைக்கு தூக்கிலிட, ஆமானு 50 அடி உயரத்துல தூக்கு மரம் ரெடி பண்ணிட்டான். 50 அடி உயரம் எவ்வளவு தூரம் இருக்கும் பாருங்க, அந்த உயரம் அப்படியே புடிச்சு கொடியாத்துற மாதிரி ஏத்தலாம்னு பார்த்தான். ஒரே ராத்திரியிலே காரியம் தலைகீழாக மாறியது. ராஜாவின் உள்ளத்தை ஆண்டவர் மாற்றினார். ராஜாவின் இருதயத்தை தண்ணீர் கால்களை போல மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். என்ன நடந்தது? இந்த ஆமானே நில தடுமாறி ராஜா நம்மளை ரொம்ப நேசிக்கிறார் நினைச்சுக்கின்னு மகாராணி எஸ்தர் கிட்ட உள்ள போயிட்டான் ரூமுக்குள்ள. அப்படி போக கூடாது சட்டப்படி. மகாராணி இருக்கிற ரூமுக்குள்ள போய் அவன் வந்து ஏதோ அவனுடைய விண்ணப்பத்தை சொல்றதுக்கு அவன் போனான். ஆண்டவர் பாருங்க பார்த்தாரு, காட்டி கொடுத்துட்டாரு. எங்க இளவரசி இருக்கிற ரூமுக்குள்ள நீ எப்படா போலான்னு சொல்லி ராஜா ராஜா பார்த்துட்டு, அந்த ராஜா இந்த இந்த ஆமான அந்த தூக்குல கொண்டு போய் போடுவான் திடீர்னு. தேசத்தை இன்னான்னு தெரியாத அவனை அறியாம சொல்லிட்டான். இந்த ஆமானுதான் முர்தேகாய நாளைக்கு தூக்கிலிடுவதற்கு இந்த தூக்கு மரத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கிறான் நைட்டோட நைட்டா. ஒரே ராத்திரியில காரியம் தலைகீழாக மாறியது. முர்தேகாய் விடுவிக்கப்பட்டான், ஆமான் தூக்கிலிடப்பட்டான். அதுக்கு முன்னாடி முர்தேகாய அந்த ஊரெல்லாம் குதிரை மேல ஏத்தி வளம் வந்தது இந்த ஆமான் தான். ஏன்னா ராஜா கட்டளை இட்டார். ஒரு ராஜா கனம் பண்ண விரும்புகிற ஒரு சேவகன், ஒரு மனிதனுக்கு ராஜா என்னென்ன செய்யணும்? ஏன்னா ராஜா ஒரு காலத்துல ஆபத்துல இருந்த பொழுது இந்த முர்தேகாய் காப்பாற்றி இருக்கிறார் தன்னுடைய ஞானத்தினால. அது எழுதப்பட்டிருக்குது, ஞாபக புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்குது. அத்தனை வருஷம் பார்க்காத ராஜா அன்னைக்கு பார்த்திருக்கிறாரு இந்த முர்தேகாய்க்கு நம்ம எதனா செய்யணுமே சொல்லி. அதுதான் ராஜாக்களுக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. இவன் நினைச்சுக்கனா நம்மள தானே ராஜா கனம் பண்ண போறாருன்னு சொல்லி அடிக்கி விட்டான். நல்லா குதிரை மேல ஏத்தணும், ரதத்துல ஏத்தணும், பட்டாடையும் அவருக்கு உடுத்தணும், தெருவுல வீதியில உலா வரணும், ராஜ உபசரிப்பு கொடுக்கணும், அந்த தெருவுல இருக்கிறவங்களெல்லாம் சாஸ்தாங்கமா அவனை விழுந்து பணிந்து கொள்ளணும் அப்படி எல்லாம் சொல்றான். எனக்குதான் அந்த ராஜா இதெல்லாம் செய்ய போறாருன்னு. நீ சொன்னது அத்தனையும் அந்த யூதனாகிய முர்தேகாய்க்கு செய், அப்படியே செய். நீ சொன்னது ஒண்ணு கூட நிறுத்தக்கூடாதுன்ட்டாரு. அங்கேயே அவன் அடி வாங்கிச்சு, அங்கேயே அவன் அடி வாங்கிச்சு. அதுக்கப்புறமானா அவன் உஷாராயிருக்கணுமா இல்லையா? மகாராணி தனியா இருக்கிறப்ப ரூமுக்குள்ள போனது ரைட்டா? தப்பா? தப்பு. அது அந்த குற்றத்து நிமித்தம் அவன் தூக்கிலிடப்பட்டான். யூதர்களுக்கும் முர்தேகாய்க்கும் எஸ்தருக்கும் விடுதலை கிடைத்தது. அலிசும் அலிலுயா. அப்படி கிடைக்கும். கட்டு, போராட்டம், பிரச்சனை, அவமானம், நிந்தனை, உங்களுக்கு உங்க உள்ளத்துல ஆழத்துல உங்களுக்கு அடிக்கடி உபத்திரவம் கொடுக்கிற, உங்களுக்கு பிரச்சனை உண்டாக்குகிற, உங்களை பயமுறுத்துகிற ஒரு செய்தி யாரோ ஒரு நபரிடத்துல இருந்து வந்து கொண்டே இருக்கிறது, வந்து கொண்டே இருக்கிறது. எதுக்கு தெரியுமா? உங்களை மன மடிவு உண்டாக்க. ஆனா நீ இன்னும் பலனடையணும்ன்றதுக்கு தான் ஆண்டவர் இதை அனுமதிக்கிறார். ஆண்டவர் அனுமதி இல்லாம எதுவுமே நடக்காது. நான் இன்னைக்கு மரித்தாலும் யாரோ போட்ட சாபத்தினால நான் மரிக்கிறேன் அப்படி கிடையாது. மரிக்கிறது சாதாரண காரியமா? ஆண்டவருக்குன்னு ஒரு டைம் இருக்குதுமா ஐயா? அதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடியோ ஒரு செகண்ட் பின்னாடியோ நீ மறிக்கவே முடியாது. கையை தட்டு, பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. பலன் அடையணும்,
பலன் அடையணும். செய்தியை கேட்க கேட்க உள்ளத்துல ஒரு தெம்பு வரணும். உங்கள் உள்ளத்தை குத்தி கிடக்கிற பயம், ஈட்டி கத்தி வேற என்னென்ன குத்தி கிடக்குதோ தெரியல, எல்லாம் இப்ப இயேசு இதமாய் உங்களை உங்கள் இதயத்துல இருந்து பிடுங்கி எடுத்துக்கொண்டே இருக்கிறார். ஒன்னு ஒன்னா, ஒன்னு ஒன்னா, ஒன்னு ஒன்னா, அலே சொன்ன அலையிலுயா. ஆறுதல், ஆறுதல், ஆறுதல். அடுத்தது பாருங்க, அதே வசனத்துல இலச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். இலச்சை இது என்ன தெரியுமா, வேலைக்காரிய விட கேவலமா நடத்துவாங்க. இப்பெல்லாம் வேலைக்காரிகள்லாம் என்னென்ன சொகுசு தெரியுமா, கேட்டு இன்டர்வியூ வச்சு பாருங்க. வாரத்துக்கு ஒரு நாள் லீவு கொடுக்கணும், நைட்டு 8 மணிக்கு மேல என்ன வேலை வாங்கக்கூடாது. உங்க வீட்டிலே தங்கி இருந்தாலும் நான் தங்குற ரூமுக்கு ஒரு டிவி வைக்கணும். வேலைக்காரிக்கு கொடுக்குற ரூல்ஸ், நான் சீரியல் எல்லாம் பார்ப்பேன், வாரத்தில் 4 சினிமா பார்ப்பேன், அதுக்கெல்லாம் என்ன திட்டக்கூடாது. சாப்பாடு நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ அதே சாப்பாடு தான் நான் சாப்பிடணும். எனக்கு தனியா பெட்டு, சம்பளம் மாசம் 10,000 குறைஞ்சது, அவன் வாங்குறதே 12,000 கூட இருக்காது. இப்படி எல்லாம் இருக்கிற இந்த காலத்துல ஆண்டவர் உங்களை உங்கள் லட்சைக்கு பதிலாக உங்களை இலட்சை அலட்சியம் பண்ணி, அதான் அலட்சியம் தான் இலட்சை. யார் யாரெல்லாம் உங்களை அலட்சியம் பண்ணினார்களோ அவர்கள் முன்பாக ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்த போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? சந்தோஷப்பட்டு கழி கூறுங்கள், கையை தட்டு, பட்டப்பட்ட நாமே அத்தவன் சொல்றாரு. என் பொருட்டு உங்களை நிந்தித்தால், என் பொருட்டு உங்கள் மேல் அபாண்டமான பழிகளை சொன்னால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். இந்த வார்த்தையை சொன்னது இயேசு. சிலுவையில மரிக்க போறாருன்னு இயேசுக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்தோம் அவர் சந்தோஷமாய் வாழ்ந்து காட்டினார். சந்தோஷத்தை சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார், பொதுமக்களுக்கும் கற்றுக் கொடுத்தார். பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு இந்த வார்த்தைய அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த நிலைமையில எந்த சூழ்நிலையில இருந்து எழுதினார் என்றால், அவர் சுவிசேஷம் அறிவித்ததனால அந்த காலத்துல கவர்மெண்ட் ரூல்ஸ் தெருவில் மற்ற இடத்துல போய் சுவிசேஷத்தை அறிவிக்க கூடாது. இவரு மீறி தெருவில் இயேசுவை பத்தி பேசிட்டாரு, இயேசு உங்களை ரட்சிக்கிறார் வாருங்கள் அப்படியெல்லாம் புடிச்சுன்னு போயிட்டு ஜெயிலில் போட்டாங்க. நீ சட்டத்தை மீறினாய், குற்றவாளி, இயேசுவை பற்றி தெருவில் அறிவிச்சதுனால குற்றவாளி. அட பாவிங்களா, கையிலையும் காலிலையும் விளக்கு போட்டு ஜெயிலில் போட்டாங்க. அப்படி ஜெயிலில் இருக்கிறப்பதான் பிலிப்பு சபையாருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபம் எழுதுற, அந்த விலங்கிடப்பட்ட கையினால எழுதுற, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். பார்க்கிறோம், இலச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அப்ப நீங்க இலச்சை வந்தாலே அடுத்த கட்ட நடவடிக்கை நீங்க சிரிக்க ஆரம்பிக்கணும், சந்தோஷப்படணும். கரெக்டா? வசனம் இருக்குது, சிரிக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாதான் சிரிக்கணும்னா நம்ம இயேசு கிட்ட வராதவங்க அர்த்தம். ஒரு ஜாதி மக்கள் பாருங்க, பணம் இருந்தாதான் சிரிப்பாங்க, புது துணி எடுத்தா தான் சந்தோஷப்படுவாங்க, புது செல்போன் வாங்கினாதான் ஒரு 10 நாளைக்கு அந்த பையன் சந்தோஷமா இருக்கும், நிலம் வாங்கினாதான் சந்தோஷப்படுவாங்க. கொரோனா வந்தா போச்சு, எல்லாமே போச்சு, நிலம் இருக்கும், அவங்க போயிடுவாங்க. ஏன்னா கொரோனா வரப்பார்த்து நிலத்துக்கு இல்லை, உங்க பொருளுங்களுக்கு இல்லை, மனிதர்களுக்கு. இப்ப சொல்லி பாருங்க, சூழ்நிலைகள் சாதகமாக அல்ல, லிசன் வெரி இம்பார்ட்டன்ட், சிச்சுவேஷன் ஆல்வேஸ் பிளஸ் பாயிண்ட், The gentlest people always happy. சூழ்நிலைகள் சாதகமா இருந்தாதான் புறஜாதி மக்கள் இயேசு கிட்ட வராதவங்க ஆஹாஹான்னு சிரிப்பாங்க, சந்தோஷப்படுவாங்க. ஆனா கிறிஸ்தவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம், சூழ்நிலைகள் சாதகமாக அல்ல பாதகமாக மாறும் பொழுதுதான் சந்தோஷப்பட்டு களி கூறணும். இதை கடைபிடிங்களா, பிராக்டிக்கலா, பிராக்டிக்கலா. தேச மக்களுக்காக பாடுபட்ட வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கிலிடுறப்போ, நீ என்னடா என்ன தூக்கிலிடுற, நானே மாட்டிக்கின் சாவரன்னு சொல்லி அவர் மாட்டிக்கினார். துணிந்தவனுக்கு தூக்கு மேடையும்
பஞ்சமத்தை அந்த டைலாக் சொல்லிட்டுதான் என்ன போட்டு மாட்டதான் போறாங்க. நீ யாரு? நீ புறஜாதி, ஆங்கிலேயன், உன் கை அதனால படக்கூடாதுன்னு சொல்லி அவரு அந்த தமிழ்நாட்டு மக்களை வாழ்த்திட்டு தூக்க மாட்டிக்கிட்டு தொங்கிட்டாரு. இப்ப கூட நீங்க போனீங்கன்னா திருநெல்வேலி போற வழியில பாஞ்சாலம் குறிச்சி நாங்க அந்த பக்கம் பஸ்ல ஊழியத்துக்கு போறப்போலாம் அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன தூக்கிட்டு அந்த மரம் இன்னும் இருக்குது, இன்னும் இருக்குது. எப்படி இயேசு கிறிஸ்து கெட்சமனை தோட்டத்துல ஜபம் பண்ண அந்த சுத்தி இருந்த ஒளிவு மரம் இன்னைக்கும் இருக்குதோ அது போல அதுவும் இருக்கு. இதனால பரவாயில்ல, இப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒளிவு மரம் இன்னும் இருக்குது சாட்சி. தாவரங்களுக்கு உயிர் உண்டு தெரியுமா? தாவரங்களுக்கு மரம் செடி கொடி வகைகளுக்கு உயிர் உண்டு தெரியுமா? ஆமாமா இல்லையா? பாட்டனி சப்ஜெக்ட்னு ஒன்று எடுத்து படிச்சு பாருங்க. செடிகள் பயிர்கள் மரங்களுக்கு உயிர் உண்டு. வாய் இருக்குல்ல, அதனால தான் கத்தல, ஆனா வேதனை தெரியும். ஒரு மரத்தை வெட்டனீங்கன்னா மரத்துக்கு வேதனை உண்டு, ஆனா கத்தாது. இப்ப சொல்லுங்க, எட்சமினை தோட்டத்துக்கு போய் அந்த 4-5 ஒளிவு மரத்தாண்ட போய் கேட்டா அதுக்கு வாய் இருந்தா என்ன சொல்லும்? ஆமா, இயேசு கிறிஸ்து இங்கதான் முழங்கால் படிக்கிட்டு கண்ணீரோடு ஜெபம் பண்ணாரு, அந்த சத்தம் எங்களுக்கு கேட்டுச்சு. அது உரத்த சத்தத்தோடு, உரத்த சத்தத்தோடு. நீங்க உரத்த சத்தத்தோடு ஜெபிக்கிறீங்களா? யாரும் இல்லாத அப்ப தனியா உரத்த சத்தத்தோடு ஜெபிக்கணும். மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருந்தா மௌனமா ஜெபிக்கணும். கரெக்டா? டயர்டா இருப்பாங்க சிலரு, நைட்டு 12 மணிக்கு மேல தான் வந்து படுப்பாங்க. அவங்க காலையில 8 மணிக்கு எழுந்துக்க வேண்டியதா இருக்கும். 8 மணிக்கு நைட்டு படுத்தவங்க காலையில 4 மணிக்கு எழுந்து ஜெபிக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும், ஏன்னா உடம்பு நல்லா இருக்கும். அப்போ தூங்குறவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. தனியா போயிட்டு உங்க சத்தம் உங்களுக்கு மட்டும் கேட்கற மாதிரி எதுவா ஜெபிக்க சோத்துறேன். அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் 4 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்றேன், தூங்கிருக்கிறதுங்களை பாரு எருமாடு மாதிரி அப்படின்னு அவங்களை திட்டக்கூடாது. ஆண்டவர் பாப்பாரு, நீ தான் எருமாடுன்னு, நீ தான் எருமாடு. அவங்க உழைச்சிட்டு கஷ்டப்பட்டுட்டு 12 மணிக்கு வந்து சாப்பிட்டு 1 மணிக்கு 1.5 மணிக்கு படுத்தாங்க. 4 மணிக்கு அவங்க எழுந்துக்க முடியுமா? நீ 8 மணிக்கு எருமை கடை மாதிரி தூண்டுட்டு படுத்த, 4 மணிக்கு எழுந்துக்கிறது இதுவே சோம்பேறித்தனம். நீ 2 மணிக்கு எழுந்திருக்க வேண்டிய ஆளு, எழுந்தது லேட்டு. உன் ஸ்கேல் படி நீ எழுந்தது லேட்டு. அப்ப தூங்குறவங்கள கேள்வி பண்ணலாமா, திட்டலாமா? தப்பு. அவங்களுக்கு தெரியும் அப்ப ஜெபிக்கணும்னு. 24 மணி நேரமும் ஜெபிக்கலாம். ஏன் தெரியுமா? இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை. ஆமா, எப்ப ஜெபம் பண்ணாலும் ஏசப்பா கேக்குறாரு. இப்ப தெரிஞ்சுங்க, ஜெபம் பண்ணல, உங்க எதற்கா ஜெபம் பண்ணல, உங்க எதற்கா பைபிள் படிக்கல அப்படின்றதுனால அவங்கள பிடிச்சி கேவலமா பேசக்கூடாது. அவங்களுக்கு சொல்லணும், பைபிள் வாசிக்கிறீங்களா, ஜெபம் பண்றீங்களா, விட்டுறாதீங்க. அப்படி உற்சாகப்படுத்தி தான் உடனுமே தவிர அவங்களுடைய உள்ள வேதனைப்படுத்தும்படி பேசவே கூடாது. அது பயங்கரமான பாவம். பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி தான் வளர்க்கணும். சபாஷ், 100க்கு 90 எத்தியா, வெரி குட். ஒண்ணு முயற்சி பண்ணு, அடுத்த பரீட்சையில 100க்கு 98 எடுப்ப அப்படின்னு சொல்லணும். சொல்லணும், உற்சாகப்படுத்தணும். குணமா வாயால, குணமா வாயால சொல்லணும். அதை விட்டுபுட்டு இது தேராது, நீங்க பெத்த பசங்களே நீங்களே சாபம் போடக்கூடாது, இது தேராது, நீ உருப்பிட மாட்ட, நீ படிக்க மாட்ட, 2 எருமாடு பிடிச்சி கொடுக்குறேன் மேயி அப்படின்னு நீங்களே சொல்லக்கூடாது. இப்ப இருக்கிற பசங்க 2 எருமாடு பிடிச்சி கொடுங்க அப்படின்னு நீங்களும் வாங்க, உங்களே மேய்க்கிறேன் அப்படின்ற வாங்க. பசங்களுக்கு இப்ப ரொம்ப ஞானம். ஒரு அம்மா தன் குழந்தை எடக்கு பண்ணுது, குளிப்பாட்டுறாங்க, தன் குழந்தை குளிப்பாட்டுறாங்க, அது ரொம்ப இடக்கு பண்ணுது. அந்த அம்மா பண்ணி பண்ணி பண்ணினாங்க. அந்த அந்த குழந்தை சொல்லுது, நான் பண்ணினா அப்ப நீ அம்மா பண்ணி போ. இப்ப அந்த அம்மா என்ன சொல்ல முடியும்? யோசிக்க, பிள்ளைகளை திட்டுறதுக்கு ஒரு அளவு இருக்குது, அடிக்கிறதுக்கு ஒரு அளவு இருக்கு. குச்சி பைபிள் தெளிவாரு, பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். கொம்பு வச்சு அந்த கொம்பை காட்டினாவே அவன் பயப்படணும், அடிக்க கூட கூடாது. அந்த அந்த பயத்திலே வைக்கணும். அதையும் மீறி அடக்க பண்ணா அடிக்க வேண்டிய வயசுல அடிச்சு வளர்க்கணும். 10 வயசுக்குள்ள அடிச்சு வளர்க்கணும், 10 வயசுக்கு மேல படிச்சு வளர்க்கணும், 20 வயசுக்கு மேல நடிச்சு வளர்க்கணும்,
முப்பது வயசுக்கு மேல உங்களுடைய ஜபத்தனால வளர்க்கணும். நடிச்சு வளர்க்கணும்னா எம்ஜிஆர் சிவாஜி அந்த மாதிரி நடிப்பு இல்ல, உங்களுடைய கிரியையினால. அப்பா அம்மா எப்படி இருக்கிறாங்கோ, எவ்வளவு அருமையா ஜெபிக்கிறாங்க, எவ்வளவு சந்தோஷமா நம்மளுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்கறாங்க அப்படின்றத அவங்க முன்னாடி நீங்க வெளிப்படுத்தணும். நீங்க ஜெபிக்கிறத அவங்க பார்க்கணும். அப்பா அம்மா முட்டி போட்டு ஜெபிக்கிறத பிள்ளைகள் பார்க்கணும். அப்போ அவங்களும் வந்து முட்டி போட்டுருவாங்க. எப்ப பாரு பசங்க பாக்குறப்பெல்லாம் சண்டையிலேயே அப்பா அம்மா இருந்தா பசங்க சண்டை போடுறவங்களதான் மாறுவாங்க. அந்த ஜென்ம சுபாவம் அவங்களுக்கும் வந்துடும், கரெக்டுங்களா? அப்பனுக்கு புள்ள தப்பாத பிறந்திருக்கிறான் பாருங்கன்னு ஏன் சொன்னாங்கன்னா, அவன் சுபாவம் அந்த துன்மார்க்கமான சுபாவம் அப்படியே பையனுக்கு வரும். அதை பிரேக் பண்ணி அதை வெட்டி உடைக்கிறது தான் உங்கள் ஜபம், உபவாச ஜபம். ஜென்ம சுபாவங்கள், கர்ம சுபாவங்கள், கர்ம பாவங்கள், ஜென்ம பாவங்கள் எல்லாத்தையும் ஒட்டிச்சு நீங்க இயேசுவை போல மாறணும். இயேசுவின் சுபாவமா மாறணும்னா ஒரே ஒரு வழி, உங்களை உபவாச ஜபம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்தது, அதி நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். ஒரே வசனத்துல இவ்வளவோ ரவுண்ட் ஆக்சன் இருக்கிறோம் நம்ம. திரும்பி 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 அந்த வசந்த நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க, இன்னும் நிறைய கருத்து கர்த்தர் பேசுவார். ஏசையா 61:7 இப்ப பிரசங்க ஓடிக்கிட்டு இருக்குது. இதுல நான் இன்னும் நல்லா இத விளக்கி பேசணும்னா, நாளைக்கு இந்நேரம் வரைக்கும் கூட பத்தாது டைம், நாளைக்கு இந்நேரம் வரைக்கும் கூட பத்தாது. சொட்டு தண்ணி குடிக்காம நீங்க ஒண்ணா செக் பண்ணி பாருங்க, நாளைக்கு இந்நேரம் வரைக்கும் சொட்டு தண்ணி குடிக்காம இடையில சாப்பிடாம நான் நின்று பேச தயார். நீங்க தயாரா? 12 ஆனா போயிட மாட்டேன். 12 ஆயிடுச்சா? ஆமா ஆயிடுச்சு, அது சாப்பாடு வந்துச்சு. அது வரை சொல்லிட்டாரு. இப்ப ஜனங்களெல்லாம் என்னடா இது, இன்னும் 2 பாயிண்ட் இருக்குது, இன்னும் எவ்வளவு நேரம் அதுக்கு போறாரோ தெரியல, அதுலயே முடிச்சிடலாம். என்ன இருக்குது பாருங்க, தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். இப்ப சொல்லுங்க அல்லேலூயா. 3வது வாக்குதத்தம், ஒரே வசனத்துல 3வது வாக்குதத்தம். இதற்கு சிறந்த தம்பி பாப்பா, முக்கியமான நேரத்துல டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அப்போ யோபு என்று சொல்லக்கூடிய ஒரு பக்தன் பரிசுத்த வேதத்துல படிக்கிறோம். யார் பேர் சொல்லுங்க? யோபு. கர்த்தருக்கு பிரியமான பாபு. ஏன் தெரியுமா? எல்லாமே இழந்து நிற்கதியா நிற்கிறப்ப கூட கர்த்தரை ஸ்தோத்தரித்தார், கர்த்தரை மகிமைப்படுத்தினார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொன்னார். நம்மளுக்கு எல்லாம் இழந்தோன்னு வச்சுக்கங்க, ஸ்தோத்திரமா வரும், ஆத்திரம்தான் வரும், கரெக்டா? எல்லாம் இழந்த நிலைமையில தான் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ற. ஆண்டவர் பார்த்தார், நீங்க யோபுனுடைய ஆரம்ப 2 அதிகாரம், யோபு புத்தகம் கடைசி 2 அதிகாரம் சூப்பரா இருக்கும் படிக்கிறது. இடையில இருக்கிறதெல்லாம் கூட சூப்பரா தான் இருக்கும். சுருக்கத்துக்காக சொல்றேன், யோபுவின் சிற இருப்பை கர்த்தர் மாற்றினார், யோபுவை இரட்டிப்பாக ஆசீர்வதித்தார். யோபு சந்திரேகிதற்காக ஜெபித்த பொழுது கர்த்தர் யோபுவின் சிற இருப்பை மாற்றினார். உங்கள் சிற இருப்பு மாறணுமா? உங்கள் நண்பர்களுக்காக, உங்கள் சிநேகிதர்களுக்காக, உங்களை பகைக்கிறவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆண்டவர் பார்த்துக்குவார், பிரியமானவர்களே நியாய தீர்ப்பு சொல்லாதீர்கள், பழி வாங்காதீர்கள், பழி வாங்குதல் எனக்குரியது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வேலையை அவர்கிட்ட போட்டுருங்க. நம்ம பழி வாங்கினா ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டியதா இருக்கும், செலவு பண்ண வேண்டியதா இருக்கும் இல்லையா? நம்ம பழி வாங்கினா நேரத்தை ஒதுக்க வேண்டியதா இருக்கும், டென்ஷன் வேற. பழி வாங்க வேலையை ஆண்டவர்கிட்ட விட்டுருங்க, அவர் பார்த்து கொள்வார். நீங்கள் பரிதாபப்படும் அளவுக்கு உன் சத்துருக்களை ஆண்டவர் பழி வாங்குவார். கையை தட்டு, சத்துரு வெட்டப்பட்டு தலை குனிந்து, நீங்க கர்த்தருக்குள் பரிசுத்தமா, நீங்க கர்த்தருக்கு பயந்து எத்தனை வருஷம் எது வரைக்கும் வாழறீங்களோ அந்த பவர் வச்சுதான், அதை வச்சுதான் ஆண்டவர் அங்க சத்துருக்களை மடங்கடிக்க முடியும். அலேசுங்க அலேலூயா. நீங்க பின்வாங்கிட்டீங்க, கர்த்தர் கம்முன்னு விட்டுருவாரு.
நீயே தானே முயற்சி எடுத்த, நீயே தானே எல்லாம் பண்ண, நீயே பார்த்துக்கோ, நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவார். அப்படி அல்ல, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். யார் நீதிமான்? நம்ம நீதிமான் என்று சொல்லிக்கொள்ள தகுதி உண்டா? இல்லை. ஆனால் இயேசு சொல்லுகிறார், நீ ஒரு நீதியும் செய்யாவிட்டாலும் என் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிற என் அன்பு மகனே மகளே, நீதான் நீதிமான், நீதான் நீதிமான். உன்னுடைய ஜபத்தை நான் கேட்கிறேன், உன் ஜபத்திற்கு பதில் தருவேன். உன் சத்துருக்கள் வெட்கப்பட்டு புறமுதுகு காட்டி ஓடி போவார்கள், நீ விடுதலையோடு சந்தோஷமாய் இருப்பாய். நீ இழந்ததையெல்லாம் இரட்டிப்பாக நான் உனக்கு தருவேன். மனிதன் உன் சத்துரு, உன்னை பகைக்கிறவன் ஆயிரம் பேசலாம், அவன் தான் திறமையை வச்சு பேசலாம். நமக்கு திறமையை அல்ல, நம்பிக்கை, இயேசுவின் கிருபை. அலேசும் அலேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லது, இரட்டிப்பான நன்மை தருவார். விசுவாசிக்கிறீங்களா? இங்க பாரு, இங்க பாருங்க, விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசி. சரி, கடைசியா முடிக்கலாமா? நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். எல்லாம் சொல்லுங்க, நித்திய, நான் சொல்றதை சொல்லுங்க, நித்திய மகிழ்ச்சி எனக்கு உண்டாகும். உங்க புட் யுவர் ஹேண்ட் அப்பான் யுவர் ஹார்ட். உங்க கையை உங்க இதயத்து மேல அப்படி வைங்க. இப்ப என்ன நேரா பாருங்க, எல்லாம் என்ன பார்க்கணும், இந்த கவனி, பிரசங்கம் பண்றப்போ பிரசங்கார பார்க்கணும், அப்பதான் அந்த செய்தி உங்களுக்கு பதியும். இப்படி வைங்க, இப்ப சொல்லுங்க, நித்திய மகிழ்ச்சி எனக்கு உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப பக்கத்துல இருக்கிறவங்களை பாருங்க, கை எடுத்துரு, கை எடுத்துரு. இப்படி அண்ணாதர மாதிரி அவங்களுக்கு நேரம் விரல நீட்டு, நித்திய மகிழ்ச்சி உனக்கு உண்டாகும். இன்னொருமுறை, நித்திய மகிழ்ச்சி. அவங்கள பார்த்து பேசணும், நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும். நல்லா வாழ்த்துங்க, காட் பிளெஸ் யூ, வாழ்த்துங்க. பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. மகிழ்ச்சியா இருக்கணும், சிரிச்சனா இருக்கணும். ரோட்ல போய் நீ யாரும் என்ன பார்த்து சிரிச்சு அடி வாங்கிட்டு வந்து என்ன திட்டக்கூடாது. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கணும். துதிப்பேன் துதி, போன மாசம் வந்தப்ப பாட்டு ஒண்ணு கத்து கொடுத்த பாத்தீங்களா? துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், சிரிப்பேன் சிரிப்பேன் சிரித்து கொண்டே இருப்பேன், பாடுவேன் பாடுவேன் பாடிக்கொண்டே இருப்பேன், ஆடுவேன் ஆடுவேன் ஆடிக்கொண்டே இருப்பேன், மகிழ்வே மகிழ்வே மகிழ்ந்து கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். குதிக்கணும், ஆமென். எப்ப சந்தோஷமா இருக்கணும், இனி ஒரு காலம் துக்கமுகமா இருக்க கூடாது. கர்த்தர்கிட்ட ஜபம் பண்ணீங்களா? பாரத்தை கர்த்தர் மேல் வச்சிட்டீங்களா? அன்னால் தன் மன கிளேசத்தை தன் துக்கத்தை கர்த்தரிடத்துல மன கிளேசத்தை ஊற்றி விட்ட பிறகு, அதற்கு பிறகு அவள் துக்கமுகமா இருக்கவே இல்லை. சிரிச்சு மாதிரி பாருங்க, என்ன நல்லா அப்படி சிரிச்சு மாதிரி, ஸ்மைலிங் ஃபேஸ் இஸ் பியூட்டிஃபுல் ஃபேஸ். உனக்கு கொஞ்சம் ஊழியக்காரர் சொல்ற மாதிரி செய்யலாம். பைபிள் இருக்கிறவங்க பைபிளை கையில் எடுங்க. நான் பேசி முடிக்கிறேன். பைபிள் இருக்கிறவங்க பைபிள் எடுங்க கையில். எடுத்துட்டீங்களா? ஏசு 61:7 எடுங்க எல்லாரும். இப்ப உங்க விரல, நான் சொல்றத கவனிக்கலுங்க, உங்க விரல அல்லது கைய அந்த 7வது வசனத்து மேல அப்படி வைங்க, அப்படி வைங்க. அந்த அந்த வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கு பதிஞ்சு உங்களுக்கு நிறைவேறணும், பலிக்கணும். அந்த வார்த்தை உங்களுக்கு இனிமே பலிக்கணும். இப்ப நான் 1, 2, 3 சொல்லுவேன், எல்லாரும் இந்த வசனத்தை சத்தமா படிக்கணும். ரெடி ஸ்டார்ட், 1, 2, 3 சொல்லுவேன், எல்லாரும் சத்தமா அந்த வசனத்தை படிக்கணும். ரெடி, 1, 2, 3. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக
ரெண்டு தலையாய் பலன் வரும். இலச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா?